ஜல்லிக்கட்டு போயிட்டுருக்கோம். படுக்கடை எல்லாமே எல்லாம் இதிலே படுத்துட்டு போயிட்டுருக்கோம். மொத்தம் 11 பேர் போகிறோம், உள்ளே 3 பேர் இருக்காங்க. அப்படியே மாடு கூட எல்லாம் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். காலைல தான் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அதாவது 120 கிலோமீட்டர் போகணும் நிற்கிது. நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கோம், பசங்களாம் டீ குடிச்சிருக்கோம், பசங்களாம் டீ குடிச்சிருக்காங்க பாருங்கள். பிடிச்சண்டா ஒரு வழியாக நாங்கள் வந்து முடத்தாங்குளம் வந்து சேர்ந்துட்டோம். காலை கீழே இறக்குறோம். இப்போ டைம் வந்து 2:30, நீங்கள் காலத்து காலை கீழே இறக்குன்னு நினைக்கிறேன். மற்ற வழியாக காலைல போகிறோம். நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு காலை ஓரத்தில் கட்டி போட்டு காலை இறங்கிச்சு. நம்ம வேலை இந்த காலை தான். இது வந்து காட்டு மரம் வகை சந்தது வந்துருக்கோம். வாடியில் சைக்கிள் பிரைஸாக தங்க விட்ருக்காங்க பாருங்க. இப்போ அந்த வாடி நல்லா காட்ட முடியும் இருக்கா, ஏன்னா காலைல நல்லா கூட்டம் வந்துடும். இதுதான் வாடி. சூப்பரா சைஸா உள்ளார்ந்து வெளியே வாங்கடா வச்சோம். நீ வர காலை இறக்கிருக்கோம். இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க பார்த்துங்க. எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. காலை பிடிக்கிறவங்க மட்டும் மாடுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சாப்பாடு இருக்கிறாங்க. சூப்பர், நல்ல ஒரு விஷயம். சுற்றி காலை தான் கட்டியிருக்கு. காலைக்கு கயிறு மாத்துறாங்க. சாப்பாடு எவ்வளோ சும் போகிறாங்க காலை பிடிக்க வந்தவங்களுக்கு. உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. கிளப்புறோம் கொஞ்சம் அடம் பிடிக்கத்தான். அருமையான ஒரு எண்ணெய் வர தொடர்ந்து ஒரே குட்டியா
மாடு குடிமா இருப்பான்
வக்கி கட்டு உள்ள எடுத்து விடுங்க. சரி அங்க போட்டுக்கலாம்.